When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸை பற்றி ஒரு லைட்டாக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கடந்த வாரம் நியூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமாக இல்லை. ஆக்சுவலாக கனடாவுக்கு இருந்தது. கனடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபினான்ஷியல் லெவல் வந்து பார்த்தா நல்லா ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக்கு ஐஓஸோடைய ஃபெட் மீட்டிங் நெட்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக எஃப்ஓஎம்சியோடைய மீட்டிங் நெட்ஸ் இருந்தது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு ஃபேவராக தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் இருந்த ஒரு மேஜரான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது தான். அதுக்கப்புறம் இந்த வீக் இருக்கக்கூடிய நியூஸ்ன்னு பார்த்தா இந்த வீக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது. எந்தெந்த கண்ட்ரிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பவுண்டுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே மாதிரி யூஎஸுக்கும் ரொம்ப அதிகமான டேட்டாஸ் இந்த வாரத்தில் இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போதைய கரண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட எக்கனாமி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாலும் கடந்த ஒரு சில வாரங்களாகவே என்ன இருந்துச்சுனாக்கா அவங்களோட எக்கனாமிக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் அது வந்து என்ன அப்படின்னாக்கா யூஎஸ் டாலர் வந்து பை தான் ட்ரூ. ஆக்சுவலாக யூஎஸ் டாலருடைய பை ஸ்டேட்டஸ் தான் ட்ரூ. செல்லிங் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரூமர். அது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது எப்போ வேணாலும் மார்க்கெட் திரும்பும்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் கரெக்ஷன்ஸோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீக் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அதனால் முன்னாடியே சொல்லியிருந்தோம், போன வாரம் சொல்லியிருந்தது போல் யூஎஸ் டாலரை பை பண்ணுங்க, மற்ற கரன்சிஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாம் இந்த வீக்கு உண்டான டெக்னிக்கல் பிரிவு ஃபஸ்ட்டு பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேர் ஹீரோ யூஎஸ்டி. ஹீரோ யூஎஸ்டி நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன். நான் போன வாரத்தில் நான் சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கையை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் செல் பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. போன வாரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மூமெண்ட்ஸ் ஒரு லோ ஓவரில் பார்க்கும்போது ஒரு நியர்பை ஒரு 150-160 pips உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. இந்த வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் முன்னாடி அதே மாதிரி சொல்லியிருந்தது தான், ஆல்ரெடி செல் பண்ணவங்க ஹோல்டு பண்ணுங்க, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ப்ரீவியஸ் ஹை தான் ஸ்டாப்லாஸ் உங்களுக்கு. இதோட இனிஷியல் டார்கெட் இமீடியட்டாக மார்க்கெட் ரீச் ஆகக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.2205 வந்து மோஸ்ட்லி மண்டே கூட ரீச் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். அது வந்து நார்மலாக பிரேக் அவுட் ஆகிரும். ஆக்சுவலாக ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்டுன்னு பார்க்க போகிறது 1.2021 நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஹீரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் சேனலில் தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த சேனலுடைய சப்போர்ட் ப்ரைஸ்னு பார்க்குறது தான் இந்த ஒரு ப்ளூ கலர் லைன். உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்தது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் சின்ன ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கும். கீழே வந்தது அப்படின்னாலும் நான் முன்னாடியே சொல்லியிருந்த போல் வந்து 1.2021 வந்தது அப்படின்னா உங்களுடைய டார்கெட் கவர் பண்ணிக்கிங்க. நான் ஒரு லாங் டைம் டார்கெட்டாக சொல்லியிருக்கேன், 1.15 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது ஏன்னா இந்த இடத்துல ஒரு நிறைய ஒரு சப்போர்ட்டிங் லெவல்ஸ் இருக்கு ஆக்சுவலாக டெக்னிக்கலில். அதனால் இந்த ப்ரைஸ் வரும்போது நீங்கள் உங்களுடைய டார்கெட் கவர் பண்ணிக்கிங்க.
திரும்ப உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அது வந்து நெக்ஸ்ட் வீக் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் நான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது அப்டேட் பண்ணுறோம். உங்களுடைய ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கோடைய டார்கெட்னு பார்க்கும்போது 1.2021 வரல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோடைய ஒரு மீடியம் டைம் டார்கெட்டுங்க போது 1.1547 வரல வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேர் ஜிபிபியூஎஸ்டி. ஜிபிபியூஎஸ்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிளிங்ல இருக்கு. இதை முடிஞ்ச வரல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் ஆல்ரெடி செல் பண்ண சொல்லியிருப்போம், செல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. டார்கெட் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரைடே ஒரு சின்ன கரெக்ஷன்ஸோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஜிபிபியூஎஸ்டி பொறுத்தவரையிலும் லோ வரும்போது பை பண்ணுங்கள், முடிஞ்ச வரல செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஜிபிபியூஎஸ்டி செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், லோ வரும்போது பை பண்ணுங்கள். லோ அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு இமீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் நீங்கள் ஆக்சுவலாக வந்து பை பண்ணலாம் தான். அதுக்கு அடுத்ததான் உங்களுடைய நீங்கள் நெக்ஸ்ட்டு பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் வந்தால் பை பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா ஜிபிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓவர் சோல்டு ஒரு ப்ரைஸில் தான் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்தவரையிலும் அது ஏற்கனவே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுக்கு தெரியும், அதோடய நேமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் சொல்லுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில், ஏன்னா இது எந்த டைமில் வேணாலும் இது வந்து பை ட்ரெண்டில் மூவ் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜிபிபியூஎஸ்டி வந்து ஒரு மீடியம் டைம் இல்லை லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் தான் போகும் உங்களுக்கு. ஸோ அதனால் லாங் டைம் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், செல் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம், லோ வரும்போது பை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறப்ப நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டி அதே மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருப்போம், ப்ரீவியஸ் ஹை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு செல் பண்ண சொல்லியிருப்போம். சேம் அதே மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, இப்போவும் அதே தான் உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி செல் ஹோல்டு பண்ணியிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறது ப்ரீவியஸ் ஹை தான். இமீடியட் டார்கெட் அப்படிங்கும்போது 0.7209 உங்களுடைய இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த டார்கெட் ஒரு மீடியம் டைம் டார்கெட்டும் போது 0.7056 வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்டியோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ லோவாக தான் வந்து அவங்களுடைய கண்ட்ரியில் வந்து எதிர்ப்பா ஜெனரலாக லோவாக தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்தவரையிலும் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும்போது பை பண்ண ட்ரை பண்ணிடாதீங்க, செல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேர் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் வீக் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் எல்லாம் இருந்தாலும் பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான டேட்டாஸ் இல்லை. ஏன்னா காரணம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. இது வந்து அவங்களுடைய கண்ட்ரியோடைய எக்கனாமிக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையுமே ரொம்ப பாதிக்கும். அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. அதனால் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். நான் ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் நான் சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் உங்களுக்கு போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கும் போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணிக்கிங்க. 0.8004 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்கெட் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய செகண்ட் டார்கெட் வந்து 0.7644 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜிபிபி ஜேபிபி. ஜிபிபி ஜேபிபி நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் பை பண்ண சொல்லியிருப்போம். பை பண்ணிங்கன்னா ஒரு 200 pips உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் ஒரு 170 pips உங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக பை வந்து ஹோல்டுலேயே வச்சுருங்க, அல்லது நியூ பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பெரியக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகலாம். என்ட்ரானிங் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த இது உங்களுக்கு ஒரு 147.84 போது இங்கேருந்து ஒரு 150 pips உங்களுக்கு 140 pips உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வரும். அதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிற பேர் ஹீரோ நியூசிலாந்து. ஹீரோ நியூசிலாந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ட்ரெண்ட் நான் ப்ரீவியஸ் சொல்லியிருந்த அதே விஷயம் தான். 1.6245 உங்களுக்கு இதோடைய டார்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்தது அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ஒரு டார்கெட் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுக்கும், அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் அகெயின் செல் பண்ணலாம். அல்லது ஒரு இது நான் சொல்கிறது இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு, ஒரு லாங் டைம் ட்ரேடர்ஸ் உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சொல்லி இந்த மாதிரி 1.7070 இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணலாம்.
நெக்ஸ்ட் பார்க்க போறது யூரோ ஜிபிபி. இதுவும் அதே மாதிரி நான் வந்து பார்த்தா பல கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே சொல்லிட்டு இருக்கோம். இதோடைய ட்ரெண்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்ட். உங்களுக்கு ஹை வரும்போதெல்லாம் நீங்க தாராளமா செல் பண்ணலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஜிபிபி வருதால் அதே மாதிரி ஆல்ரெடி செல் ஹோல்டு வச்சிருந்தா ஹோல்டிங்ல வச்சுருங்க. அல்லது நியூ ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பீக் வரும்போதெல்லாம் செல் பண்ணலாம் தாராளமா. அடுத்ததாக பார்க்க போற யூஎஸ்டி ஜேபிவை. யூஎஸ்டி ஜேபிவை நான் போன வாரம் சொன்ன அதே விஷயம் தான். நம்ம சொல்லியிருந்த போல லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லியில் பார்க்கும்போது ஒரு 140-150 pips உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துட்டு ஃப்ரைடே கேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரைடே இல்லை ஆக்சுவலாக லாஸ்ட் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் கரெக்ஷன் கொடுத்தது அதோட அப்படி நின்றுருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பை ஆல்ரெடி பை ட்ரேட் வந்து போட்டு ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஹோல்டிங்லேயே வச்சுருங்க. அல்லது நீங்கள் நியூ பையர்ஸ் யாராவது உள்ளே வரணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரலாம். அதனால் யூஎஸ்டி ஜேபியை பொறுத்தவரையிலும் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள், செல் செல் பண்ணிடாதீங்க. பை பண்ணனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறத நான் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதுதான் 1.15 சரி 105.36 தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸு. நீங்கள் பை பண்ணீங்கன்னா உங்களுடைய இப்போதைக்கு கரண்ட்ல இனிஷியல் டார்கெட்டுங்கிறது உங்களுடைய ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆணுச்சு அப்படின்னிங்கன்னா நான் சொல்லியிருந்தது போல் நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது $110 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரீச் ஆகும். அடுத்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு 110 கண்டிப்பாக ரீச் ஆகும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து பார்த்தா ஒரு நியர்பை ஒரு 350 pips உங்களுக்கு டார்கெட் கண்டிப்பாக. மோஸ்ட்லி அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஏ வீக்கோ இல்லை வித்தின் ஏ 2 weeks உங்களுக்கு ரீச் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்தது போல் நெக்ஸ்ட் இதோடைய பை கண்டினியூஷனுடைய பிரேக் அவுட் லெவல்னு பார்க்கும்போது இந்த லெவல் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இங்கேருந்து இனிஷியல் டார்கெட் இது ரீச் ஆகும். ஒன்ஸ் இதோடைய ப்ரைஸ் வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 110 கண்டிப்பாக ரீச் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிற பேர் ஹீரோ கேட். ஹீரோ கேட் அதே மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக. ஹீரோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி ஏறே சொன்னேன் நான், கனடாவுடைய எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த வீக்கை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் எக்கனாமிங்கிறத விட ஹீரோவுடைய கரன்சி வந்து வீக்காகிறதான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரீவியஸ் இந்த ஒரு ப்ரைஸ் கை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 140 pips உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். இங்கே நீங்கள் செல் பண்ணிவிட்டு உங்களுடைய இமிடியட் டார்கெட் அப்படிங்கும்போது 1.5394 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 180 pips உங்களுக்கு வந்து டார்கெட் இமீடியட்டாக ரீச் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்க்கும்போது 1.5186 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 420 pips உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டார்கெட்டாக வரும். அதனால் யூரோ கேடை பொறுத்தவரை தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை தான் ஸ்டாப் லாஸு. நீங்கள் இமீடியட் டார்கெட்டுங்க போது 1.5394, நெக்ஸ்ட் டார்கெட்டுங்க போது 1.5186 நெக்ஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குரூட் ஆயில். குரூட் ஆயில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நான் சொல்லியிருந்திருப்போம், செல் பண்ண சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் வீக்லியில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அந்த வீக்கோடைய இது பார்க்கும் கேண்டில் பார்க்கும்போது ஒரு மினிமம் ஒரு புலிஸ் கரெக்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் இங்கே செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் மைனஸில் தான் உங்களுக்கு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது இந்த வீக் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம சொன்ன அதே விஷயம் தான். திரும்ப ஆல்ரெடி செல் பண்ண ஹோல்டு பண்ணுங்கள், நியூவாக இருக்கிறவங்க தாராளமாக செல் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸுங்கிறது உங்களுக்கு 66.79 உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். உங்களுடைய டார்கெட் அப்படிங்க பார்க்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு $9 உங்களுக்கு வந்து டார்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி அப் ட்ரெண்ட் சேனலில் போயிட்டு இருந்தது உங்களுக்கு. இப்போ நியர்வே உங்களுக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் மார்க்கெட் இப்போ கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து நியூ செல்லர்ஸும் ட்ரேட் பண்ணலாம், செல் பண்ணலாம். ஆல்ரெடி செல் பண்ணவங்களும் இந்த ஒரு 66.75 நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ஹோல்டு பண்ணலாம். உங்களுடைய டார்கெட்னு பார்க்கும்போது 54.77 உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மீடியம் டேர்ம் டார்கெட் ஆக்சுவலாக. இது ஒரு மேபி வந்து மந்த் கூட ஆகலாம் அந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு. இமீடியட் டார்கெட்டுங்க போது இந்த ஒரு ப்ரீவியஸ்லோ 58.35 உங்களுடைய இப்போதைய காலங்களில் இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். நான் அதே மாதிரி பார்த்தேன் குரூட் ஆயில் பொறுத்தவரையிலும் செல் பண்ணுங்கள், பை பண்ண வேண்டாம். அடுத்ததாக பார்க்க போகிற பேர் கோல்டு. கோல்டு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், செல் பண்ண சொல்லியிருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ்லேயே இங்கே கொடுத்துட்டு செல் பண்ண சொல்லியிருந்தோம். மார்க்கெட் செல்லிங்கில் தான் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இமீடியட் டார்கெட்டுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 103.7 வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் கிராஸ் பண்ணதுக்கு அல்லது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா
1242 தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அதனால் அதே மாதிரி கோல்டு வந்து ஆல்ரெடி செல்லிங்கில் இருக்குங்க, செல்லை ஹோல்டு பண்ணுங்கள், நல்ல நியூ செல்லர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகலாம். இந்த ஒரு ப்ரைஸ் 1366 தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக ட்ரேட் பண்ண அடுத்ததாக பார்க்க போகிற பேர் சில்வர். சில்வரும் அதே மாதிரி தான் பேரிஸ் ஸ்டாண்டில் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆல்ரெடி செல் பண்ண ஹோல்டு பண்ணுங்கள், நியூ செல்லர்ஸ் தாராளமாக சில்வர்லேயும் என்ட்ராகலாம். என்ட்ரானிங் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் டைட் ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிங்க, 16.96 உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். உங்களுடைய இமீடியட் டார்கெட்டுங்க போது 15.67 உங்களுடைய இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் குரூட்லாம் எப்போதுமே ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஒரு கேபிட்டல் ஹையராக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்மால் கேபிட்டலை வச்சு கோல்டோ சில்வரோ குரூடோ ட்ரேட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதோடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப ஹையராக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். அதெல்லாம் வந்து ஹையர் கேபிட்டல் வச்சுருக்கவங்க மினிமம் லாட் சைஸை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது சேஃபஸ்டாக இருக்கும். இதுமாரி ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலும் ஒன்லி டெக்னிக்கலை மட்டும் பேஸ் பண்ணி, ஆக்சுவலாக இப்போ நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது டெக்னிக்கலை மட்டும் பேஸ் பண்ணி இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் அதனால் இது வந்து பிளைண்டாக வேறு டெக்னிக்கல் மட்டும் நினச்சிடாதீங்க. டெக்னிக்கல் மட்டும் பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இங்கே மார்க்கெட் ப்ரிவியூ கொடுக்கறது இல்லை. டெக்னிக்கல் இருக்குது, ஃபண்டமெண்டல் இருக்குது, எதையும் மீறி மார்க்கெட் சென்டிமெண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை ஜஸ்ட் பார்த்துட்டு இந்த வேறு டெக்னிக்கல் மட்டும் கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது, எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. அதனால் வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோர்ஸ் மூலமாகவோ அல்லது வேறு யாரோ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்கிட்ட இருந்தோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா 100% அந்த மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேம்லிங் மாதிரியோ இல்லை வந்து வித்தவுட் நாலேஜ்லேயும் ட்ரேட் பண்ணீங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடப்பட்டுட்டு அல்லது அதுக்கு ஒரு இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக மார்க்கெட்டில் என்ட்ரானிங்கன்னா 100% அது வந்து ரிஸ்கியான மார்க்கெட்டு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணனீங்க அப்படின்னிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். உங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில பேர்ஸுக்கான டெக்னிக்கல் பிரிவு அப்டேட் பண்ணியிருக்கோம். வேறு எதுக்காக வேறு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட்ஸோ அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் பிரிவு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக உங்களுக்கு நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஃபோன் மூலமாகவோ அல்லது வந்து டைரெக்டாக பார்க்கும்போது வந்து அப்டேட் பண்ணுறீங்க ஃபீட்பேக்கு, நீங்கள் அதை கீழே கமெண்டில் போட்டிங்க அப்படின்னிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வரக்கூடிய ஒரு நியூ விசிட்டர்ஸ் வந்தாங்க இல்லை நியூ பர்சன்ஸ் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் பார்க்கும்பொழுது அவருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதாங்கிறத ஜஸ்ட் உங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.